வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறேன். அதுவும் இந்த சீசனோட ஹீரோ மேங்கோவை வச்சு. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் ஜூஸி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேரமல் சிரப் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக அடி கனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் அது சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10-லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் டின், இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில், அதாவது பிளெயினாக இருக்க பாத்திரத்தில் இந்த கேரமல் சிரப்பை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1/4 கப் கட் பண்ண மேங்கோஸ், இந்த மாம்பழத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக பிரெட் ஸ்லைசஸ், ஒரு 5 பீஸ் பிரெட் ஸ்லைசஸை எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் பால், அதில் கரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் பால் சேர்த்து கொதிக்க விட்டு அது கூட 1/2 கப் சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச மேங்கோஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடர் அதுவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதில் நம்ம அரைச்ச ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண கேரமல் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிடணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கு நடுவில் சின்னதாக ஏதாச்சும் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த கேக் டின்னை வச்சு அதையும் மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். இப்போ நான் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. அதுக்கு மேலே லிக்விட் மாதிரி இருக்கும், இது நம்ம ஆட் பண்ண கேரமல் தான். இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜூஸியான டெசர்ட் இது, வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நம்ம மேங்கோலாம் ஆட் பண்ணியிருக்கனால ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸி தான். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.